So vector products namak total two types irukum. So the first type namak scalar products. Scalar product nam dot product nu solluvom. Okay. அதாவது இங்க டாட் அப்படிங்கிற சிம்பல் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். அதாவது ஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டர். ஓகே, ஸோ இது டாட் ப்ராடக்ட். ஓகே, நம்ம பை டெஃபினேஷன் நமக்கு ஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டர் எப்படி இருக்குன்னா, தட் இஸ் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு மாலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டாவாக இருக்கும். ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், டூ வெக்டர்ஸ் ஆர் பேரலல். பேரலல் அப்படின்னா நமக்கு டூ லைன்ஸ் சேம் சைடாக இருக்கும். அப்போ இங்கே ஆங்கிள் என்னவா இருக்கும், திஸ் லைன் என்ன ஆங்கிள் இருக்கோ சேம் ஆங்கிள் இருக்கும். அப்போ டீட்டா வந்து ஜீரோ டிகிரியா இருக்கும். ஓகே, அப்போ ஜீரோ டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ காஸ் ஜீரோ டிகிரி த டான்ஸ் இஸ் ஒன். அப்போ உங்களுக்கு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாலஸ் ஆஃப் பி வெக்டர் இருக்கும். அப்போ மாலஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு வெக்டர் டைரக்ஷன் கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ ஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டர்னா ஏபியை டைரக்டா மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டூ வெக்டர்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர். அதாவது ஏ வெக்டர் பி வெக்டர் பர்பெண்டிகுலர் அப்படின்னா நமக்கு டூ லைன்ஸ், இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஓகே ஏ வெக்டர் இருக்கு அண்ட் தென் பி வெக்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே மேக் ஆகக்கூடிய ஆங்கிள் என்னவாக இருக்கும், நைன்டி டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ காஸ் நைன்டி டிகிரியோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஜீரோ. ஓகே, அப்போ காஸ் நைன்டி டிகிரி நம்ம ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ இன்ட்டு எனி வேல்யூ த ஹோல் டைம் இஸ் த ஜீரோ. ஓகே, அப்போ ஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டர் என்னவாக இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சேம் வெக்டர்ஸ். அதாவது ஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர்னு எடுத்தீங்கன்னா அதை ஏ வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர் எழுதுவோம், தட் இஸ் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம இது வெக்டர் எழுதாமல் எழுதுனீங்கன்னா டேரெக்டாக ஏ ஸ்கொயர் எழுதலாம், பட் வெக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மாலஸ் ஆஃப் தி ஹோல் ஸ்கொயர்னு நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். ஓகே, அப்போ ஏ வெக்டர் பி வெக்டருக்கு ஆங்கிள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அது பை டெஃபினேஷன்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, காஸ் தீட்டாவை அப்படியே வச்சுட்டு திஸ் டூ டேர்ம்ஸ் மட்டும் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ என்ன வந்துடும், ஆப்போசிட் சைடில் டிவிஷனில் வந்துடும். ஓகே, அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டர் டிவைடட் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாலஸ் ஆஃப் பி வெக்டர். உங்களுக்கு தீட்டா மட்டும் டைரெக்டாக வேணும்னா காஸ் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா காஸ் இன்வெர்ஸாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ நமக்கு தீட்டா நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டாட் ப்ராடக்ட். ஓகே, டாட் ப்ராடக்ட்னா சேம் எலமெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் த டான்ஸ் இஸ் ஒன். ஓகே, அப்போ ஐ டாட் ஐயாக இருந்தால் மட்டும்தான் ஒன், ஜே டாட் ஜேவாக இருந்தால் மட்டும்தான் ஒன், கே டாட் கேவாக இருந்தால் மட்டும்தான் ஒன். ஓகே, அதர்வைஸ் ஜீரோ. ஓகே, அப்போது நமக்கு ஐ டாட் ஜேன்னு எழுதுனீங்கனா ஜீரோ, ஐ டாட் கேன்னு எழுதுனீங்கனாலும் ஜீரோ. ஸோ அப்போது நமக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், ஐ டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஐனா ஒன், ஐ டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஜேனா தட் இஸ் ஜீரோ, I dot product of K na 0 va irukum. Okay, J dot product of I na that answer is 0, J dot J na that is same, app answer 1 a irukum, J dot K na that answer is 0. Okay, K dot product of I na 0, K dot product of J na 0, K dot product of K na same a irundha 1 a irukum. Okay, ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஏ வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் ஐ கேப் ப்ளஸ் ஏ டூ ஜே கேப் ப்ளஸ் ஏ த்ரீ கே கேப் அண்டு பி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு பி ஒன் ஐ கேப் ப்ளஸ் பி டூ ஜே கேப் ப்ளஸ் பி த்ரீ கே கேப். இப்போ டாட் ப்ராடக்ட்ஸ் டூ வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் பாருங்கள். நமக்கு தெரியும் ஐ டாட் ஐனா தான் ஒன். ஓகே, அப்போ ஐ டாட் ஐனா ஐஐ மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ ஏ ஒன் இன்ட்டு பி ஒன் I இன்ட்டு ஐ இருக்கும். அப்போ ஐ டாட் ஐனா ஒன்னாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ ஏ ஒன் பி ஒன் மட்டும் இருக்கும். ஓகே, ஐ டாட் ஜே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதர்வைஸ் ஜீரோ. அப்போ ஐ வந்து ஜேக்கு மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் ஜீரோ ஆயிரும், திஸ் ஐ கேக்கு மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் ஜீரோ ஆயிரும். நெக்ஸ்ட் செகண்ட் டைம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள், ஜே டாட் ஐ ஜீரோவை சேஞ்ச் ஆயிரும். அப்போ ஜே டாட் ஜே மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, அப்போ ஏ டூ இன்ட்டு பி டூவாக இருக்கும், ஜே டாட் ஜே என்னவா சேஞ்ச் ஆயிரும், ஒன்னாக சேஞ்ச் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஏ த்ரீ கே எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கே டாட் ஐனா ஜீரோ, கே டாட் ஜேனா ஜீரோ. அப்போ கே டாட் கேக்கு மட்டும்தான் ஒன். அப்போ ஏ த்ரீ பி த்ரீ மட்டும் ஆன்சர் வரும். ஓகே, அப்போ நம்ம டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். அதை ஏ ஒன் இன்ட்டு பி ஒன் ப்ளஸ் ஏ டூ இன்ட்டு பி டூ ப்ளஸ் ஏ த்ரீ இன்ட்டு பி த்ரீ மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே,